கம்முனு சந்தையில நல்ல ஒரு எட்டேபுரம் குட்டி சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? நாங்க கடையத்துல இருந்து வரோம். கடையத்துல இருந்து வரீங்க? கடையத்துல இருந்து வந்து வாங்குறீங்க அப்படின்னா எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது? இது ஒரு நாலு மாசம் குட்டி இருக்கும். நாலு மாசம் குட்டி இருக்கும். தாயில விட்ட குட்டி, காட்டுல மேஞ்ச குட்டி தான். அப்படிதான் குட்டி தான், மேஞ்ச குட்டி தான். ஜம்னு ஒரு குட்டி வாங்கிட்டு போறேன். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க மொத்தம்? ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க. ரெண்டு வாங்க வந்தா ஒண்ணுதான், ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க. என்ன எவ்வளவு சொன்னா என்ன வாங்கி போறீங்கண்ணா? என்னென்ன சோளம் கொடி பாலாமட போகுது. எதனால கொடியாடு விரும்பி வாங்குற காரணம் என்னன்னா? இது குட்டி போட்டா டக்குன்னு வளர்த்துருமே. குட்டி போட்டா நல்ல நல்ல லாபம் இருக்குண்ணா. நம்ம முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியுமே? இது நம்ம எடுத்தோம்னா இப்ப குட்டி போட்டுட்டு நாலு மாசம் எடுத்துடலாம். நாலு மாசம் முதல்ல எடுத்துடலாம். நம்ம குட்டி வச்சு எடுத்துடலாம். வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கேன்? வீட்டுல யாருக்கு நாலு ஆடு கிடக்கு? நாலு ஆடு கொடியாடு தான் வச்சிருக்கீங்க. கொடியாடு தான். சரி, அந்த கிட்ட எவ்வளவு வாங்கிருக்கீங்க? அது ஒப்போ 11 ரூபா சொன்னாங்க. 11 ரூபா சொன்னாங்க. 9 ரூபா எடுத்து வாங்கிருக்கு. 9 ரூபா வாங்கிருக்கு. எத்தனை மாசம் குட்டியா இருக்குது? என்ன ஒரு 6 மாசம் குட்டி, 5 மாசம் குட்டி இருக்கும். 6-5 மாசம் குட்டியா இருக்கும். ஆமா, ஜம்முன் சூப்பர். நல்லா கால ஜம் பண்றேன். ஆமா, நீட்டு. எத்தனை மாசம் வளர்ப்பீங்க? இது என்ன, 1 வருஷம் வளர்ப்போம். கரெக்டா 1 வருஷம் பக்கத்து கணக்கு பண்ணி வளர்ப்பீங்க? ஆமா, அதை கணக்கு பண்ணி கரெக்டா பக்கத்து கணக்கு தான் வளர்ப்பீங்க. அப்படின்னா சந்தைக்கு வரும்போதே பெரிய கிட்ட வாங்க சாமி சொல்லுது. அப்படிதானே? சரி, ஓகே. ஜம்முன் வாங்க. என்ன விலை சொன்னாங்கண்ணே? 25 சொன்னாங்க. 35? ஆனா நீங்க வந்து வாங்கினது 26. 26 வாங்கியாச்சு. பைனலா வாங்கியாச்சு. அப்படிதானே? எந்திர போதுண்ணேட்டி பக்கம். சரி சரி சரி. ஜம்முன் எட்டேபுரம் ஒரிஜினல் கொட்டியாடா வாங்கிருக்கீங்கண்ணே. எல்லாம் பல்லு அப்படின்னா? பல்லு பல் சேர்ந்துட்டா? எல்லாமே பல் சேர்ந்துட்டு. எத்தனை மாசம் சனையா இருக்கணும் எல்லாமே? ஆடு போற 2 மாசம் ரெண்டு மாசம் எல்லாம் சனையா இருக்கணும். எல்லாமே எல்லாமே புளியமூர் வாங்கிருக்கீங்க ஜம்முனு? ஆமா, போறேன். புளியமூர் வாங்கி புளியமூர் வாங்கி நல்லா இருக்கும் சொல்லி வாங்கிருக்கேன். ஆடு என்ன வேலை உழுதுனா? ஒரு ஆடு, ஒரு ஆடு 7500 ரூபா. 7500 ரூபா உழுது. எதனால இளம் சனை வாங்கின காரணம் என்ன? என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? 5 மாசம் கழிச்சுதான் வரட்டும். சரி, ஓகே ஓகே. வீட்டுல ஆடு கிடைக்க? அப்படிதானே? பொட்டு வளர்த்த லாபம் இருக்கு. அப்படி
என்னென்ன மாவு குடிக்கீங்க? அருமையான கொடியாடு. பல் போட்டதா பல் போடாதானே? ஒரு வாரத்துல உள்ள குட்டியா இருக்கும். கொடி என்ன உள்ள ஏன இல்ல இல்ல கிட்டாமரி எப்படிதானே? கிட்டாமரி ஆமா. கிட்டாமரி என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 1500. 1500 எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 1400 வாங்கிட்டு போறீங்களா? என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு என்ன என்ன விலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? என்ன தேவைக்காண்டி ₹20,000 என்ன காரணத்துக்காண்டி வாங்குறீங்க? என்ன காரணம்னா கொஞ்சம் எந்த வாரீங்க?
இது கல்யாணம்ல இருந்து வரோம். ஜம்முன ஒரு குட்டா சுத்தமான கருப்பு குட்டா அப்படிதானே? கருப்பு குட்டா. பல் போட்டதா பல் போடாதா? பல்லு போட்டிருக்கேன். பல்லே போட்ட குட்டாதான். ஆமா ரெண்டு ரெண்டு. சரி, என்ன வேலை சொன்னாவ என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 14 சொன்னாரு. 14 ரூபா சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 12,200. 12,200 சுத்தமா சுத்தமான 12,200 வாங்கியாச்சு. சரி ஓகே, கோயிலுக்காண்டி வாங்கியாச்சு. கோயில் கூட எப்போ? கோயில் கூட நம்ம ஆனி மாசம். ஆனி மாசம்? ஆமா, கடைசி வெள்ளிக்கிழமை. சரி ஓகே, மாமாவுக்கு தான். சரி சரி சரி. கருப்பு கூட நிறைய வந்திருக்கா? கம்மியா வந்திருக்கா? அவரோட பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்லாம வந்திருக்கு அப்படிதானே? ஆமா ஆமா. சரி ஓகே. எந்த இருந்து வரீங்க? என்ன என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 20 ரூபா சொன்னா 11 ரூபா கொடுத்தாங்க. 11 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போறீங்க? சரி ஓகே.